திமுக சார்பில் போட்டியிட ஆட்கள் இல்லாதனால்தான் முன்னாள் அமைச்சரோட உறவினர்கள் வந்து போட்டியிட தமிழிசை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தமிழிசை குற்றச்சாட்டுகளை நாங்கள் என்ன பதில் சொல்றது? அதே மாதிரி கட்சியில் வந்து காரைவார்கள் பட்டம் வந்து கருணாநிதி அவர்கள் முதல்லே தெரியும், இது வந்து திமுக வந்து பதில் சொல்லணும்னு நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்து. நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டுக்கு 100 ரூபாய்க்கு 29 பைசா கொடுக்குற பொம்பில் அந்த அம்மா போய் நிதியமைச்சர் சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களை பேசும்போது மரியாதையா பேசணும். ராஜ கண்ணப்பனோட பைட் ஒன்னு பார்த்தேன், அந்த பொம்பளை யாரு சொல்றீங்க? நிதியமைச்சர் தமிழிசைக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். தமிழிசை உங்களுக்கு குறைச்சலா? மாநில தலைவரா இருந்து உங்க கட்சியிலலாம் அப்படி வர முடியாது, ஏன்னா இன்னாரோட மகன் தான் வர முடியும். நாங்களாம் அடிமட்டத்துல இருந்து 20 வருஷம் வேலை செஞ்சு மாநில தலைவரா ஒரு தேசிய கட்சிக்கு வந்தா சும்மாவா? 2 மாநில ஆளுநரா, 2 சட்டமன்றத்துல கவர்னர் உரை நிகழ்த்தியவளா, 2 தேர்தலை பார்த்தவரா, 4 முதலமைச்சர்கள் கூட பழகியவளா இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிட்டாங்களா? நாங்க அந்த ஆம்பளம்னு சொல்றோமா? அந்த பொம்பளையா? அப்ப உங்க மனசுல எவ்வளவு வக்கரம் இருக்கு பெண் தலைவர்களை பற்றி? இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லணும்.